வணக்கம். நான் வந்து டாக்டர் சுதா ரத்ன பிரபு. குழந்தைகளுடைய சில எண்டோக்ரைன், அதாவது சுரப்பி நோய் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் செய்யும் ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை, அதனுடைய தமிழ் ஆக்கம்னு நம்ம சொல்லும்போது நம்ம உடம்பில் இருக்கிற செரிமானம். ஸோ பீடியாட்ரிக் மெட்டபாலிசம், அதாவது நம் உடல் செரிமான கோளாறுகளை கவனிக்கும் ஒரு மருத்துவர், குழந்தை நல மருத்துவரின் ஒரு மேம்பட்ட பிரிவு தான் இது. ஸோ இன்றைக்கி கேட்கலாம், ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்ன தான் பண்ணுறீங்க டாக்டர்ஸ்ன்னு அனைப்புறம் நினைக்கலாம். ஆனால் ஸ்பெஷாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் நோய்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கையில் என்ன இருக்குது, எதை ட்ரீட் பண்ண முடியும், நம்மளால் முடியறது நியாயமானதை பண்ணுறது தான் நம்மளுடைய கடமை. ஸோ சில நோய்களை வந்து முற்றிலும் சரி பண்ணலாம், சில நோய்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு குழந்தை ஒரு குடும்பம் தான் அனைவரும் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை பர்ஃபெக்டாக இருக்கணும், ஜெனட்டிக் லெவலுக்கு போயிடுறாங்க. என் பேரண்ட்ஸே வந்து என் குடும்பத்தில் இது இருக்குது அது இருக்குது, ஸோ இதை இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை வேணும். அந்த அளவுக்கு வந்து அறிவு வளர்ச்சி நெட்டு மூலமாக மக்களுக்கே தெரியுது. ஸோ ஸ்பெஷாலிட்டியும் வளரதான் செய்யும், டெஸ்ட்டும் வளரதான் செய்யும். ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி மூலம் நம்ம என்ன வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த நோயை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதால ஒரு குழந்தை வந்து நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுறது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. சரி, மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதை ட்ரீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம். மெட்டபாலிக் டிஸார்டர்ஸுங்கிறது வந்து பரம்பரையாகவும் வரலாம், குடும்ப பழக்க வழக்கத்தாலையும் வரலாம். ஸோ பரம்பரையில் வர்றதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா, முதல் குழந்தைக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலைன்னா, முதல் குழந்தைய பரிசோதனை பண்ணிவிட்டு பெற்றோர்களை பரிசோதனை பண்ணிவிட்டு அடுத்த குழந்தைக்கு அதே நோய் வராமல் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி பீடியாட்ரிக் மெட்டபாலிக் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன் ரேப்பிடாக உருவாகிட்டுருக்கு. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் வந்து எனக்கு தேவையா, எனக்கு செலவு நிறைய ஆகுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் எங்கள் மருத்துவமனையை வந்து அணுகுனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸும், எந்த நோய்க்கு எந்த டெஸ்ட்டு வந்து நல்லது, எதை பண்ணால் நல்லா குழந்தை வளரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்கள் சந்தேகங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல காத்துட்ருக்கோம். ஸோ ஔவையார் சொன்ன மாதிரி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூண் குருடு காது செவிடு பேடி நீங்கி பிறப்பது அரிது. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிறோங்கிறது கடவுள் அருள். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளவோ நோய்களை தடுக்கிற அளவுக்கு, எது அரிதுன்னு அப்போ நினச்சோமோ இப்போ அது எளிது. எப்படி எளிது, நியூபார்ன் ஸ்க்ரீனிங் பண்ணி டாக்டர்ஸை வந்து நீங்களாக வந்து அணுகிறது தான் எளிது, நோயை தடுக்கலாம். நன்றி.